இருதய சம்பந்தப்பட்ட நோய்களின் வகைகள் எப்படி பிரித்து பார்க்கப்படுகிறது? எந்த சூழ்நிலையில் இருதய அறுவை சிகிச்சை அவசியம் தேவை என்பது முடிவு செய்யப்படுகிறது? பொதுவாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா இருதய நோய்ங்கிறது ஒரு நம்பர் ஒன் கில்லர் டிசீஸ், உயிர்கொல்லி நோய்ங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதை வந்து சயின்டிஃபிக் டேட்டாலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் இன்னும் அதனுடைய சதவீதம் அதிகமாகிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இந்தியாவில் இதய நோயோட பேர்டன் சொல்லுவாங்களே, சுமை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 23 மில்லியன் பேருக்கு இருக்குன்னு ஒரு சில வருடங்களுக்கு முன் கொடுத்த தகவலில் தெரிய வருது. மற்றும் அந்த மார்ட்டாலிட்டின்னு சொல்லுவாங்களே, இறப்பு விகிதம், அது பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கிறதுல ஒரு 28% இதய நோய்கள்னாலே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இதய நோயிலையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக மாரடைப்பு நோய், அதாவது கொரோனரி இரத்த நாள அடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் டெக்னிக்கலாக கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நோய் தான் வந்து மிக சீரியஸான ஒரு உயிர்கொல்லி நோயாக இருக்குது. ஏன்னா அது நடுத்தர வயதை பாதிக்குது, அந்த நபரை பாதிக்கிறதுனால அந்த குடும்பத்தை பாதிக்குது. அந்த நோய் குறித்த ஆய்வு சிகிச்சை தான் வந்து மிக முக்கியத்துவமானதாக இருக்குது. எல்லாரையும் பொதுவாக நம்ம நோயாளி வரும்போது எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, மருத்துவர்கிட்ட, டாக்டர் எங்கள் அங்கிளுக்கு வந்து 3 இடத்துல 90% பிளாக் இருந்தது டாக்டர், அதுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நண்பருக்கு வந்து 1 இடத்துல பிளாக்கேஜ் இருந்தது டாக்டர், அதுக்கு ஸ்டென்டிங் மெத்தட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஜஸ்ட் வெறும் அடைப்பை மட்டும் பண்ணுற வைத்தியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த நோயாளி வரும்போது அந்த நோயாளியினுடைய 3 விதமான முக்கியமான குணங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து அந்த பேஷண்ட்டுக்கு எத்தனை இரத்த நாளத்தில் கொரோனரி இரத்த நாளத்தில் அடைப்பு இருக்குது, 1 வெசல் டிசீஸா 3 வெசல் டிசீஸா அப்படின்னு பார்ப்பாங்க. மிக முக்கியமான ஃபேக்டர் வந்து அந்த பேஷண்ட்டோட இதய செயல்பாடு, ஹார்ட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு வந்து அந்த இதயம் செயல்படுது, அதை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் அது. அந்த பேஷண்ட்டுக்கு பைபாஸ் தேவையா, ஆங்கிலியாஸ் முடிவடையாது. அதுக்கு மேலே முக்கியமான நோயாளி சார்ந்த சில ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். நோயாளியோட வயது என்ன, இப்போ ஒரு 85 வயசில் இருக்கார், 3 அடைப்பு கூட இருக்கு, இருந்தால் கூட அவருக்கு பைபாஸ் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இருக்கும், ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அந்த நோயாளிக்கு சுகர் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா, அது இம்பார்ட்டன்ட். அந்த நோயாளிக்கு வேறு வகையான நோய்கள் இருக்கா, அதாவது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கா. இதையும் மீறி தான் நம்ம வந்து அந்த அடைப்பினுடைய தன்மை, அடைப்பு வந்து ஒரு சின்ன இடத்துல இருக்கா, லாங் பிளாக்கேஜா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி பெட்டர், இல்லை இவருக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டிக் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸை கொடுப்போம், அந்த ஆலோசனையை கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்து அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு உட்கார வச்சு அக்ராஸ் த டேபிள் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு வைத்தியம் பண்ணலான்னு இருக்கோம், உங்களுடைய முடிவு என்ன, இதுக்கு பேர் ஷேர்டு டெசிஷன் மேக்கிங். அதை சொன்னதுக்கப்புறம் அவங்களும் இதனுடைய நன்மை தின்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு, டாக்டர் நீங்கள் இதையே பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ இது வந்து வெறும் அடைப்பை வச்சு பண்ணுற வைத்தியம் கிடையாது, இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் மனசில் வச்சுக்கிட்டு ஃபைனலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு டெசிஷன்.